நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பெயிண்டை தூக்கிட்டு மாடிக்கு போவாங்க சரி ரவி வருவாங்க மாதிரி ஓவியம் தான் வரைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரமண்டைக்கு டை டையடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி நீங்கிட்டு நரமுடியை நீக்கிட்டு இருப்பாங்க வெல்கம் டு வெள்ளி டம்ளர் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உடம்போட தயாரிப்பில் மண்டையிலேருந்து வெளியே வந்திருக்கிற வெள்ள முடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தத்தில் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் இந்த வீடியோவை வழங்குவோர் வெள்ளி டம்ளர் ஹே வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம முடி வந்துட்டு ஏன் கருப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதே மாதிரி கருப்பா இருக்கிற இந்த முடி வந்துட்டு திடீர்னு ஏன் வெள்ளையாவது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வெள்ளையான முடியை வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம கருப்பாக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம் சரி இப்ப முடி ஏன் கருப்பா இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம் முடியில் பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் இருக்குது இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம முடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம முடி வந்துட்டு நல்லா டார்க்காக கருப்பாக இருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு பிளாண்டாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெலனின்லேயே வேற டைப் ஆஃப் ஃபீ மெலனின்னு சொல்லிட்டு ஒரு மெலனின் இருக்கும் அது வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெட் கலரில் ஹேர் இருக்கும் சரி இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தான் நம்ம முடி கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த கருப்பா இருக்கிற முடி வந்துட்டு ஏன் கிரேயா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹைட்ரஜன் பெராக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வயசு கம்மியா இருக்கிறப்ப ரொம்ப தான் நம்ம ஹேர் செல்ஸ்ல இருக்கும் நார்மல் ஹேர் செல்ஸ்ல அதே ஏஜ் ஆக ஏஜாவை பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட அக்யுமலேஷன் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும் எவ்வளோ எவ்வளவு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக அவ்வளோக்கு எவ்வளோ உங்க முடியோட அந்த கருப்பு தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் சோ முடி வந்து அல்டிமேட்டா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அக்யுமேலேஷன் அதிகமாகிறதுனால கம்ப்ளீட்டா ஒயிட்டாக மாறிடும் சரி இந்த ஏஜிங்னால நமக்கு இப்ப வந்துட்டு ஹேர் கிரே ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த ஏஜை யார் டிட்டர்மின் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ் தான் அதாவது உங்கள் பற உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அதாவது உங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமே வந்துட்டு ஹேர் கிரே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு சீக்கிரமே க்ரே ஆக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது அதாவது உங்கள் ஹேபிட்ஸ் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு பிஃபோர் தேர்ட்டியே வந்துட்டு ஹேர் கிரே ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் நிறையா கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே க்ரே ஆக சான்ஸ் இருக்கு சரி இந்த ஜெனடிக்ஸ் வந்துட்டு ஹேர் கிரேயிங்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு அமெரிக்கன் எடுத்துக்கும் அதே தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பேஸ்ல ஒரு இண்டியன் எடுத்துக்கும் அதே தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ஒரு ஆப்பிரிக்கன் எடுத்துக்கும் இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிற அமெரிக்கன் பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு அவருக்கு ஹேர் கிரே ஆக சான்ஸ் இருக்கு அதே இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிற இண்டியன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஹேர் கிரே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கிற ஆப்பிரிக்கன் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு அந்த ஹேர் கிரேயிங்க்கான சான்ஸ் இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜீன்ஸ் அதே மாதிரி அவங்களோட ரேஸ் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹேர் கிரேயங்கை வந்துட்டு எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நம்ம வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹேர் பிளாக்காக தான் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு ஹேர் கிரே ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஹேர் கிரே ஆயிடுச்சு இதை எப்படி திரும்ப வந்துட்டு பிளாக்குக்கு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் இன்னும் பிளாகாக தான் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு கிரே ஆகக்கூடாது ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஜிங் ஃபேக்டரை குறைக்கணும் இந்த ஏஜிங் ஃபேக்டரை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் நிறையா எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நிறையா இருக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வைட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டுவெல்லும் அயனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி எதுவும் உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இருந்துச்சு லைக் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்துட்டு கம்மியாகவும் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துட்டு இந்த ஹேர்ல இருக்கிறதும் வந்துட்டு கம்மியாக ஸோ உங்களுக்கு கிரேயிங் ஆஃப் ஹேரும் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும் சரி ரெண்டாவதாக இப்போ வந்துட்டு எனக்கு ஹேர் வந்துட்டு கிரே ஆயிடுச்சு நான் இதை எப்படி வந்துட்டு பேக் டு பிளாக் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டெம்பரரி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு அதாவது நீங்கள் ஹேர் கலர் யூஸ் பண்ணி இல்லை ஹேர் கலரிங் ஷாம்பூஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பேக் டு பிளாக் கொண்டு வந்துக்கலாம் ஆனாலுமே இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும் லைக் ஒரு செவன் டேஸ் இல்லை ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மாதிரி தான் நிற்கும் பெர்மனென்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஹேருக்கு வந்துட்டு கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த கிரேயிங் ஆஃப் ஹேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மித்து ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் அந்த கிரே ஆன ஹேரை வந்துட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கிரே ஹேர் வந்துட்டு அதிகமாக வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது இது முழுக்க முழுக்க போய் நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாளே அதே இடத்துல ஒரே ஒரு கிரே ஹேர் மட்டும் தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஹேர்லாஸ் பத்தின வீடியோ நீங்க மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காம பாருங்க மேல இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு மேல உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் சைனிங் ஆஃப் வெள்ளி டம்ளர் சேனல்